சுர விளக்கம் இது என்ன பாட்டு இதுக்கு எதுக்கு பெரிய உரை வியாக்கியானம் எல்லாம் பறவைகள் கூட்டில் கத்துகின்றன பெண்கள் தயிர் கடைகிறார்கள் பக்த கோடிகள் இறைவன் பெயரை உச்சரிக்கிறார்கள் இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு தூங்குகிறாயா எழுந்து வா இதுதான் பாடல் இதில் என்ன இருக்கிறது தெரிந்து கொள்ள இதை தெரிந்து நமக்கு என்ன பயன் ஒன்றும் இல்லாமலா இத்தனை நாள் இந்த பாசுரங்கள் நிலைத்து நின்றிருக்கும் நமது சிக்கல் என்ன என்றால் நம்மிடம் நிறைய சாவிகள் இருக்கின்றன ஆனால் அந்த சாவிகள் எந்த பூட்டை திறக்கும் என்று நமக்கு தெரியாது சாவிகளை தூக்கிக் கொண்டு திரிகிறோம் போல ஆயிரம் பாடல்கள் ஆயிரம் வழிமுறைகள் இருக்கின்றன ஏன் செய்கிறோம் என்று அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் சரி பாசுரத்துக்கு வருவோம் நம்மை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன நல்லது மட்டுமல்ல அல்லாததும் நடக்கிறது நாம் பலவற்றை கேட்பதே இல்லை அப்படியே கேட்டாலும் நல்லதை விட்டுவிட்டு அல்லாதவற்றை கேட்கிறோம் நல்லதை கேட்டாலும் புரிவது இல்லை புரிந்தாலும் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை கேட்க நல்லா இருக்கும் ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்று தெரியாது என்று தள்ளி வைத்துவிட்டு நம் வேலையை பார்க்க போய் விடுகிறோம் முதலில் தூக்கத்தில் இருந்து விழிக்க வேண்டும் நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது என்று அறிய வேண்டும் சூழ்நிலையை அறிந்தால் அல்லவா நம்மை அறிய முடியும் பறவைகள் கத்துகின்றன தயிர் கடையும் சத்தம் கேட்கிறது நகைகள் ஒன்றோடு ஒன்று உரசும் சத்தம் கேட்கிறது இதெல்லாம் தேவையில்லாத சத்தங்கள் டிவி செய்திகள் போல எங்கோ யாரோ யார் கூடவோ ஏதோ செய்தார்கள் என்றால் அதை ஏன் நேரம் செலவழித்து கேட்க வேண்டும் அரசியல்வாதிகள் நடிகர்கள் நடிகைகள் பிரபலங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் விடாமல் நாமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இது ஒரு வகை சப்தங்கள் தான் இன்னொரு புறம் வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்று இடைவிடாத சத்தங்கள் அதையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த சப்தங்களினால் ஏதாவது ஒரு பலன் உண்டா என்றால் ஒன்றுமே இல்லை அவற்றையும் தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தரும் செய்திகள் இருக்கின்றன அவற்றை கேட்க வேண்டும் ஆண்டால் கையாளும் சொற்களை பாருங்கள் பறவைகள் பேசும் பேச்சு அரவம் அதாவது ஓசை தயிர் கடையும் ஓசை தயிர் அரவம் கேசவனை பாடவும் கேசவனை பற்றி சொல்லும்போது அது அறவம் இல்லை பாடல் என்கிறார் இவற்றையெல்லாம் கேட்காமல் படுத்து உறங்குகிறாயே பேய் பெண்ணே என்கிறாள் பேயின் குணம் பிடித்தால் விடாது பேய் பிடித்தவர்கள் என்று சொல்லுவதை கேட்டு இருப்பீர்கள் சிலர் தான் கொண்டதே சரி என்று இருப்பார்கள் அது பேய் குணம் ஆராய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்தது மட்டும்தான் சரி என்று நினைப்பது பேய் குணம் மூடு நம்பிக்கைகளை விட்டு வெளியே வா என் பாவா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் தேவையில்லாததை கேட்பதை நிறுத்த வேண்டும் நம் வாழ்க்கை நல்ல சொற்களினால் இசையால் உயர்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும் பேச்சுக்களால் நிறையட்டும் தேவையில்லாத குப்பைகளை மண்டைக்குள் போட்டு திணிப்பானேன் முதலில் மண்டைக்குள் இருக்கும் குப்பைகளை அள்ளி வெளியே போடுங்கள் இனி குப்பை சேர்ப்பது இல்லை என்று முடிவு செய்யுங்கள் நல்லதை மட்டுமே சேர்ப்பது என்று முடிவு செய்யுங்கள் வாழ்வு சிறக்கும் நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம்